பீகார் ராஜஸ்தான் அசாம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ராணுவத்தில் குறுகிய கால பணி நியமனம் செய்ய வழிவகை செய்யும் அக்னிப்ப திட்டத்தை எதிர்த்து இளைஞர்களின் போராட்டங்கள் நடந்து வருகின்றன நேற்றும் இன்றும் பல இடங்களில் தீவைப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன பீகாரின் சப்ரா மாவட்டத்தில் இன்று ஒரு ரயில் எரிக்கப்பட்டது இதேபோல போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆர்ஆர் ரயில்வே நிலையமே காலி செய்யப்பட்டு பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் அங்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பதினேழு மற்றும் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே அக்னிபத் திட்டத்தின் கீழ் சேர முடியும் அந்த வயது வரம்பை கடந்த தங்களால் சேர முடியாது என்பதால் இந்த திட்டத்தை கைவிட்டு வழக்கமான முறையிலேயே பாதுகாப்பு படைகளுக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கூறுகிறார்கள் வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டுமே பணி ஓய்வூதியம் பனிக்கொடை உள்ளிட்ட பணப்பலன்கள் அக்னிபத் திட்டத்தில் இல்லாததும் முந்தைய முறையிலேயே ஆள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு காரணமாக உள்ளது குறிப்பாக பீகார் தலைநகர் பட்னாவில் நேற்று முதல் தீவிர போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த தத்வீர் சிங் என்ற இளைஞர் கூறுகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மருத்துவம் மற்றும் உடல் தகுதி தேர்வு முடிந்துள்ள நிலையில் இதுவரை இரண்டு மூன்று முறை எழுத்துத் தேர்வுக்காக அட்மிட் கார்டு வழங்கப்பட்டது அதன் பிறகு இப்போது நான்கு ஆண்டுகளாக தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளனர் என்றார் ராஜஸ்தானில் சாலைகளும் நெடுஞ்சாலைகளும் போராட்டம் நடத்தும் இளைஞர்களால் மறிக்கப்பட்டுள்ளன இதேபோல தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் அக்னிப்பத் திட்டத்தை அரசு செயல்படுத்தினால் இளைஞர்கள் பாதிக்க வாய்ப்புள்ளது என்று கூறி அதனை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்து வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே இளைஞர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்தனர் இப்படி நாடு முழுவதும் போராட்டத்திற்கு காரணமாக உள்ள அக்னிப்ப திட்டத்தின் பின்னணி என்ன என்று இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதிகள் இராணுவத்தில் குறுகிய கால பணி நியமனம் தொடர்பான அக்னிப்பத் திட்டத்தை கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அறிவித்தனர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அக்னிப்பத் திட்டத்தின் விவரங்களை வெளியிட்டார் இது நமது ஆயுதப்படைகளை மாற்றியமைத்து மேலும் நவீனப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் அக்னிப்பத் திட்டத்தின் கீழ் இந்திய இளைஞர்களுக்கு அக்னி வீரர் என்ற பெயரில் ராணுவத்தில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் இந்த அக்னிப்பத் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு நான்காண்டுகள் இராணுவத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் பதினேழரை வயதில் இருந்து இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணியில் சேர விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் பயிற்சி காலத்துடன் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் இவர்கள் இந்திய இராணுவத்திலோ விமானப்படையிலோ கடற்படையிலோ பணியாற்றலாம் இவர்கள் அக்னி வீர் என்று அழைக்கப்படுவார்கள் இதில் சேரும் இளைஞர்கள் அனைவரும் நான்கு ஆண்டுகளின் முடிவில் நிரந்தர பணிக்காக விண்ணப்பிக்கலாம் அவர்களில் இருபத்து ஐந்து சதவீத இளைஞர்கள் பின்னர் நிரந்தரமாக்கப்படுவார்கள் அதாவது நூறில் இருபத்தி ஐந்து பேருக்கு நான்காண்டுகள் முடிந்ததும் முழுநேர சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் முதல் ஆண்டில் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஊதியம் வழங்கப்படும் நான்காம் ஆண்டில் ஆறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் வரை ஆண்டு ஊதியம் உயர்த்தப்படும் நான்காண்டு முடிந்ததும் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் அரசு செலுத்தும் பணம் மற்றும் அவற்றுக்கான வட்டி உட்பட பதினோரு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ரூபாய் பணம் சேவா நிதி என்ற பெயரில் வழங்கப்படும் இதற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு காப்பீடும் நான்காண்டுகள் முடிந்த பின்னர் அக்னிவீர் திறன் சான்றிதழும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நான்காண்டுகளுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் கூறினார் இராணுவத்தின் அக்னி வீரர்களில் பெண்களும் சேர்க்கப்படுவார்கள் என்று இந்திய அரசு கூறுகிறது இந்த நான்காண்டு பணிக்காலம் முடிந்த பின்பு தங்களுக்கு பாதுகாப்பு படையில் வழங்கப்பட்ட பயிற்சியை தவறாக பயன்படுத்தவும் வாழ்க்கையில் தவறான பாதைக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் கூறுகிறார்கள் பத்தாம் வகுப்பு அல்லது பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள ஒரு வேலையற்ற இளைஞர் தனது இருபத்தி ஒரு வயதில் எங்கு செல்வார் என்று ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஷெனான் சிங் கேட்கிறார் அவர்கள் ஒருவேளை காவல்துறைக்கு வேலைக்கு செல்வதாக இருந்தால் கூட அவர்களுக்கு போட்டியாக பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்பதால் இவர்கள் பின்னுக்குத் தள்ளப்படுவார்கள் கல்வித் தகுதி இல்லை என்பதால் இவர்களது பதவி உயர்வும் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார் அவர் ஓய்வூதியம் பணிக்கொடை உள்ளிட்டவற்றுக்காக பாதுகாப்பு படைகள் செலவிடும் தொகை அக்னிப்பத் திட்டத்தால் மேலும் குறையும் என கருதப்படுகிறது இதனால் இதன் மூலம் எவ்வளவு நிதி மிச்சமாகும் என்பதை புரிந்துகொள்ள எட்டு முதல் பத்தாண்டு காலமாகும் என கூறுகிறார் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் டி ஹூடா அடுத்த நான்காண்டுகளில் அக்னிப்பத் திட்டத்தின் கீழும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் படையில் சேர முடியும் இது ஒட்டுமொத்த இராணுவ வளத்தில் பத்து சதவீதம் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிய இந்த நான்காண்டு காலம் வாய்ப்பாக இருக்கும் இளைஞர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படையில் சேர விரும்புகிறார்களா இல்லையா என்பதை அப்போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் என கூறுகிறார் அவர்